வெல்கம் டு பப்ஜி லைட் தமிழ் சேனல். நான் தான் உங்க பிரசாந்த். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட சென்சிட்டிவிட்டி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் ரிப்பீட்டடாக கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட சென்சிட்டிவிட்டியை காட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கேம் ப்ளே பண்ணிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா என்னோட சென்சிட்டிவிட்டி காட்ட போகிறேன். நான் சென்சிட்டிவிட்டி மட்டும் தனியாக காட்டிருந்தால் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா, கேம் ப்ளேக்கு நீங்கள் வேறு யூஸ் பண்ணுறீங்க, எங்களுக்கு போட்ட வீடியோவில் நீங்கள் வேறு யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே வீடியோவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கேம் ப்ளேயோட எண்டில் பார்த்தீங்கன்னா என்னோட சென்சிட்டிவிட்டியை காட்டுறேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா ரியல்மி 6 ப்ரோ, 6 GB ரேம் மொபைல். ஸோ இதுக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஹை சென்சிட்டிவிட்டி தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறலாம். பட் ஆனால் நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுக்காக என்னோட சென்சிட்டிவிட்டியை காட்டுறேன். நான் இது வரைக்கும் கேம்ப்ளே போட்டது எல்லாமே இதில் தான். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்கள்கிட்ட இருக்க டிஃபால்ட் சென்சிட்டிவிட்டி யூஸ் பண்ணுங்கள், அதுவே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம கேம்ப்ளேக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம லேண்டர் நடம் பார்த்தீங்கன்னா ஓல்டு பேசன் தான். பட் ஆனால் அங்கே எனிமி யாரும் வராதனால பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தாம்சன் எம்சவன் கன் எடுத்துட்டு தேர்டலுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. ஃபுட் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி காட்டுது. பட் டேரெக்டாக போய் அவன் அடிக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் சுற்றிட்டு போய் பிளான் போட்டு தான் அவனை தூக்கணும். ஸோ பாருங்கள் கொஞ்சம் அந்த எனிமிக்கு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு போகிறேன், மேலே எங்கே வச்சிருக்காங்களான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட் ஒருத்தர் முன்னாடி பார்த்துட்டேன், இங்கே யாருமே இல்லை. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வீட்டுக்கு பின்னாடி போகிறேன். இது மேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே அந்த படிக்கட்டு வழியாக போகாமல் இப்படி குதிச்சு போகிறேன் செந்தில். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலேருந்து குச்சி போகலாம், படிக்கட்டில் வரணும்னு எதிர்பார்த்துருப்பான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே எதிர்பார்த்துட்டே இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையை அடி வாங்கிட்டான். உடனே தாம்சன் கண்ணை மாற்றி அடினு அடிச்சாச்சு. இப்போ நாக் ஆகிட்டான். இப்போ முழுசாக பார்த்தீங்கன்னா அழுத்தி விட்டுலாம் அவன் டீமேட் வரதுக்குள்ளே. ஓகேவா? ஸோ முழுசாக அழுத்தி விட்டாச்சு. இப்போ ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் டீமேட் எங்கேருந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாட்ச் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக நம்ம ஒரு இடத்துல நின்னாலே தெரியும் ஃபுட் ஸ்டெப்ஸ் எந்த பக்கம் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணு எல்லாத்தையும் லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். போஷன் எடுத்து நிற்கிறேன் ஒரு இடத்துல கரெக்டாக. ஸோ இந்த படிக்கட்டில் ஏறி வருவான் சொல்லி தான் நான் கெஸ் பண்ணி நிற்கிறேன். அவன் இதே மாதிரி தான் நின்னா. பட் ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டான், நம்ம அவனை அடிச்ச மாதிரி வரலவன். ஸோ டேரெக்டாக இப்படியே வந்ததுனால நமக்கு ஈஸியாக போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சு விட்லாம். எனக்கே தெரியல தாம்சன் எப்போ சிங்கிள் விழுந்துச்சுன்னு சொல்லி. பட் இருந்தாலும் முடிச்சு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சு அழுத்தி விட்லாம். முடிச்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி முடிச்சு விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிலோக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து அவன் டீமேட்டுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிருக்கேன். பட் ஆனால் அவன் எங்கேருந்து அடிப்பான், பக்கத்து பில்டிங்கில் தான் இருக்கான். ஓகே, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பிளான் பண்ணி இவங்களுக்குலாம். ஓகேவா? ஸோ ஃபுட் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட லெஃப்ட் சைடு தான் காட்டுது. ஸோ லெஃப்ட் சைடு தான் எனிமி இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து இவனும் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுள்ளே ஏறி வருவான், அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்கிறேன். பட் ஆனால் அவன் இங்கே வரல. கிரேனேடு பார்த்தீங்கன்னா எடுத்து கையில் ஏதோ குக் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது லைட்டாக. ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குதிச்சு அவனை போய் அடிக்க போகிறேன். ஸோ பின்னாடி இருந்தால் குக் பண்ணுற நடுது, சைடில் ரைட் சைடு ஆள் இல்லை. இப்போ பின்னாடி போய் பார்த்துடலாம். ஒரு கிரேனேடை போட்டுட்டான். பட் இன்னொரு கிரேனேடுக்கு பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் அப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டேன். ஸோ நாக் ஆகிட்டா அப்போ முடிச்சா பார்த்தீங்கன்னா அழுத்து விட்டுலாம். ரமேஷ் நம்ம தமிழால் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த ஒரு தமிழ் பிளேயர் தான் நினைக்கிறேன். ரமேஷ்ன்றது நம்ம தமிழ் பிளேயர் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் யாரோ வந்திருந்தாங்க, அவங்களையும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் கொண்டுட்டோம். ஸோ தெரியாமல் தான் கொண்டோம், அது நம்ம தெரியாமல் நடந்ததுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் தமிழ் ஆளு இருந்தால் நான் வந்து ஆளில் தான் போட்டிருந்தேன். பட் ஆனால் பேசவே இல்லை, பேசியிருந்தால் கூட நான் விட்டுருப்பேன். ஸோ அடுத்து அவங்க டீமேட் வராங்க தான் வெயிட் பண்ணால். பட் ஆனால் வரவே இல்லாத சீன் பின்னாடி இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் டீமேட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். 3 பேர் இப்போ முடிச்சு விட்டாச்சு அவன் ஸ்குவாடில். இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கான். இன்னொருத்தனும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கான். ஃபுட் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக காட்டுது. படிக்கட்டு நம்ம வருவோம் அப்படியே தயாராக உட்காந்துருந்தான். பட் நம்ம தருன்னு வந்த வாயது மேலே ஏறி அப்படி மூவ் பண்ணி அடிச்சாச்சு. இவனும் பார்த்தீங்கன்னா இப்போ செத்து போயிட்டான். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நின்றுட்டு தேவையான லூட்டெலாம் அடிச்சுட்டு ஹீல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கண்ணை லோட் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போவோம். ஸோ பக்கி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு போகிறேன். எனிமி இங்கே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சதுக்கு மேலே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ரோடு பக்கம் போய் பார்க்கலாம். அங்கே தான் ஃபைர் சவுண்ட் வேறு கேட்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜை க்ராஸ் ஆகி லெஃப்ட் சைடு போயிட்டு ஃபைட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஓகே, போவோம். கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கில்லு வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம வந்து மெதுவாக போயிட்டு இருந்தால் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அடுத்த போய் தேடி போகணும் எனிமையை. ஸோ ஃபாஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழை நம்ம மீட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஜீப்பில் வரதான் நம்ப ஆள் தமிழ்நாட்டுக்காரர். அடித்தோடனே பார்த்தீங்கன்னா யாரும் தெரில, நம்ம கடைக்காரன் அடிச்சுட்டு இருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தாம்சனை மாற்றி அடித்தேன், நாக் ஆகிட்டார் தலைவர். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு லைட்டாக நான் வந்துடுச்சேன், நாக் ஆகிட்டார். நான் வந்து அப்பையும் கூட பார்த்தீங்கன்னா மைக் வந்து ஸ்பீக்கர் வந்து ஆளில் தான் போட்டிருந்தேன், பேசியிருந்தால் கூட நான் விட்டுருப்பேன். அடுத்து அவங்க டீமேட் வருதுன்னு நான் கொஞ்சம் நேரம் வேறு வெயிட் பண்ணிருந்தேன். நல்ல எதுக்கு இந்த ஸ்மோக் எடுத்துன்னு தெரில, என்னால் கேன்சல் பண்ணவே முடியல டக்குன்னு அந்த இடத்துல. என்னமோ அப்படியே ஸ்டக்கான மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிரேனடாக இருந்தால் தான் பிரச்சனை, கிரேனட் போடல, ஸ்மோக் தான் போட்டிருந்தேன். இவனும் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்துட்டான் பக்கத்தில் நான் வந்து. பட் அவன் டீமேட் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருக்கேன். அவன் டீமேட் ஏதோ வர மாதிரியே ஒன்றும் தெரில. ஸோ நானும் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறேன், எப்போ தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடைசி வரைக்குமே அவன் டீமேட் வந்து வர மாதிரி ஒன்றும் தெரியல. நம்பாலும் பார்த்தீங்கன்னா எவனும் வர மாதிரி தெரியலையே, அதெல்லாம் தூரமாக இருப்பாங்களாட்டது. டீமேட் யாருமே கூப்பிட்டா தமிழனுக்கு வந்து எவன் ஹெல்ப் பண்ணுற அந்த காலத்தில், டீம்லேயே ஹெல்ப் பண்ணுறதில்ல அதேமாரி தமிழ்நாட்டுக்காரனுக்கு. ஸோ தனியாக பார்த்தீங்கன்னா வந்து மாட்டினார் இந்த ஸ்குவாட். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் மெம்பர்ஸ்லாம் யாருமே வரல காப்பாற்ற.
லூட் எல்லாத்தையும் ஏன்ட்ட இங்கேயே கொட்டிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வெறு உடம்போட இப்போ பார்த்தீங்கன்னா நவுந்து போவார். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அவனு சலுத்தி விட்டேன். எதுக்கு தனியாக அந்த சித்திரவதை அனுபவிக்கணும், நானே அவனை அழுத்திறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் என்ன தமிழ்னே கொண்டாச்சு. ஓகேவா? ஸோ வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பேன் நான், பட் ஆனால் அவன் டீம்மெட் வந்திருந்தா நான் விட்டுட்டு போயிருப்பேன் பேசிட்டு, பட் ஆனால் டீம்மெட்டே வரல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அழுத்த வேண்டியதாக இருந்துச்சு. அடுத்து இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணலான்னு போய் நினைக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா என்னை ஒருத்தன் தூக்கிட்டான். ஸோ அந்த மேட்ச் வந்து ஃபெயிலியராக போச்சு. என்ன பண்ணுறது, சும்மா ஒரு சென்சிட்டிவிட்டி வீடியோ போடணும், அதுக்காக தான் வந்து வந்திருந்தேன். ஓகேவா? இப்போ ப்ளே பண்ணிட்டுருந்தது அப்படியே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே லைவாக காட்டுறேன் இருங்க. ஸோ இருங்க, அப்படியே கேம் அவுட் வெளியே வந்துடுறேன். எக்ஸிட் பண்ணிட்டு கேம் அவுட் வெளியே வந்து என்னோடய சென்சிட்டிவிட்டியை காட்டுறேன். ஓகே, ரைட், மேட்ச் முடிஞ்சு. ஸோ பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் வைப், அது ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக பிளான் பண்ணி தூக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி காட்டுறேன். சென்சிட்டிவிட்டி பார்த்துக்கோங்க, ஹையில் இருக்குது. ஹையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நானும் பண்ணல, கஸ்டமைசேஷன்லாம் எதுவும் பண்ணல, அதிலே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது தான். ஸோ பொறுமையாக நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நான் வந்து இது வரைக்கும் நான் கேம் ப்ளே பண்ணேன், சென்சிட்டிவிட்டி. ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன தான் சென்சிட்டிவிட்டி யூஸ் பண்ணாலும் கன்று வந்து ஃபயர் பண்ணக்குள்ளே மேலே போக தான் ப்ரோ செய்யும். நம்ம தான் பார்த்தீங்கன்னா கேமராங்கில் அந்த கன்று கீழே இறக்கி கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா? கன்று சுடக்குள்ளே மேலே போச்சுன்னா கீழே இறக்கணும். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். இது பண்ணிங்கனாலே ஈஸியாக பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேம் ப்ளேன்றது ஒரு சாதாரணமான விஷயமா போயிடும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, இதான் சென்சிட்டிவிட்டி. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் ப்ளேவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் ப்ளேல மீட் பண்ணுறேன். பாய் 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 பாய்.